எல்லா புகழும் இரவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, அதுவும் டெலிவரிக்கு போகும்போது, எந்த மாதிரியான திங்ஸ்லாம் குழந்தைக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி அந்த ப்ரெக்னென்ட் மதர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், அதுவும் பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள் தங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு எந்த மாதிரியான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம ராசிடிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைக்கு தேவையான திங்ஸை நான் இதில் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டியில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த பெட்டி வந்து எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது சுகாதார நிலையத்தில் அந்த ஜிஹெச்சில் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு லேடிஸும் கண்டிப்பாக இந்த கிட்ட போய் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைக்கு ஃபஸ்ட்டு என்ன முக்கியமாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் வேஷ்டி, காட்டன் சாரீ தான். நீங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் அந்த காட்டன் சாரீ, காட்டன் வேஷ்டிலாம் இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப கம்ஃபோர்ட்டாக அந்த மாதிரிலாம் போட்டு அலச வேணாம், நீங்கள் நார்மலாக சோப்பு போட்டு துவச்சி எடுத்துகிட்டு போனாவே போதும். உங்ககிட்ட காட்டன் சாரீ, காட்டன் வேஷ்டி அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ரேஷன்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பொங்கலுக்கு வந்து ஆஃபர் மாதிரி, அந்த ரேஷன் வேஷ்டி, காட்டன் சாரீ அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எத்தனை இருந்தாலுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா குழந்தைக்கு வந்து அதிகமாக உச்சா போயிட்டுருக்கும்போது அடுத்தடுத்து மாற்றி போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், யூஸாக இருக்கும். அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்றதும் குழந்தைய வந்து வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கனமான இந்த மாதிரி டவல் தான் தேவைப்படும். அது நீங்கள் காட்டன் சாரீ இருந்தால் கூட நீங்கள் கனமாக மடித்து போட்டு அதில் கூட குழந்தைய வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளில் இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்லாயிருக்கும், குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். கத கதப்பாக குழந்தைய வாங்கி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு சின்ன சின்ன டவல் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன், எனக்கு வந்து இது வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் எதுக்குமே யூஸ் ஆகலை. அந்த குழந்தைக்கு வந்து நம்ம பால் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாயிலெல்லாம் அந்த பால் வந்து ஒட்டியிருக்கும், அதை துடைக்கிறதுக்கு இந்த டவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்வெட்டர் தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து குழந்தை பிறக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்காக புதுசாலாம் பைசா போட்டு வாங்கிக்கலாம் இருக்க மாட்டோம், அது வந்து ஃபார்மாலிட்டி கிடையாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம வீட்டில் முன்னாடி குழந்தைங்கள் பிறந்திருப்பாங்கள்ல, அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்வெட்டர், அந்த ட்ரெஸ்ஸு தான் வீட்டில் எப்போதுமே, அது வந்து ஒரு ராசிக்காகவே எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். இது மாதிரி யார் வீட்டிலலாம் வச்சுருப்பீங்கன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் அக்கா, என் அக்கா, தம்பி, நான் குழந்தையாக இருக்கும் போது யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ என் குழந்தைங்களுக்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ என்னோடய பிள்ளைக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நல்லா அலசிட்டு நல்லா ஹைஜீனிக்காக டெட்டாலெலாம் போட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது, அந்த ஃபார்மாலிட்டிக்கு அந்த ராசி அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்வெட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, முக்கியமாக தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சாக்ஸ் எல்லாம் தேவைப்படும், சாக்ஸு, கை க்ளவுஸ்லாம் தேவைப்படும். ஆனால் கால் க்ளவுஸ் கூட யூஸ் ஆகும், நம்ம வாங்கி வைப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை உதறி உதறியே காலில் வந்து அப்படியே அவுத்துருவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்குன்னு வாங்கி வச்சுருந்தேன், அந்த கால் க்ளவுஸ், கை க்ளவுஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணவும் இல்லை. போட்டுவிட்ட வரைக்கும் குழந்தை வந்து அதை கரெக்டாக போட்டுக்கவும் இல்லை, அது வந்து கையிலையுமே உள்ளது கலண்டு வந்துருச்சு, அதே மாதிரி கால் க்ளவுஸுமே கலண்டு வந்துருச்சு. அதெல்லாம் எதுவுமே எனக்கு யூஸ் ஆகலை. நான் குழந்தைய வந்து சும்மா கவர் பண்ணி காட்டன் கிளாத் வச்சு தான் கவர் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி கேப்பெல்லாம் வாங்கும் போது எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கேப் வந்து வாங்காதீங்க. கேப்புமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவைப்படாது. நம்ம எல்லாமே நம்மளோட ஆசைக்காக ஒரு ஆர்வத்தில் வாங்கி வைப்போமே ஒழிய அதெல்லாம் நமக்கு யூஸே ஆகாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேம்பஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்து டெலிவரிக்கு போகும்போது பேம்பஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. குழந்தை பிறந்து 4 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், 4வது நாள் வந்து டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் குழந்தைய செக் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து மஞ்சக்காமலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மஞ்சக்காமலையில் இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக பேம்பஸ் போட்டு இன்குபுலேட்டரில் வந்து 1 நாள் ஃபுல்லும் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும் போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு பேம்பஸ் வந்து தேவைப்படும். எதுக்குமே நீங்கள் வந்து பேம்பஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஆனால் இப்போ சம்மர் டயத்துக்கு வந்து பேம்பஸ் தேவைப்படாது. இதுவே நீங்கள் வந்து மழை சீசன்லலாம் குழந்தை பார்த்துக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பேம்பஸ் போட்டிங்கன்னா குழந்தை வந்து அதிகமாக யூரின் போய் நினைஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. பேம்பஸில் போடுறதுனால குழந்தை வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நமக்குமே அதிகமாக எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டயத்தில் தான் குழந்தைக்கு யூஸ் ஆகுது பேம்பஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒய்ப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிமாலயா தான் எடுத்திருந்தேன். ஹிமாலயா பிராண்ட் வந்து எப்போதுமே நல்லாயிருக்கும்னு எல்லாருமே சொல்லுவோம். யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஹிமாலயா பிராண்ட் வந்து பிடிக்கும், ஒய்ப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த கிட்டு நமக்குன்னு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தா அந்த கூட தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பேபிஸோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு யூஸாக இருந்துச்சு. அதில் தான் நான் வந்து குழந்தைக்கு தேவைப்பட்ட எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே வந்து நீங்கள் நல்லா அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. டெட்டால் மட்டும் ஃப்ளேவருக்காக போட்டால் போதும். நீங்கள் கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக போட்டுறாதீங்க, ஏன்னா அதோட ஹெவியான ஸ்மெல் வந்து குழந்தைக்கு படும் போது ரொம்பவே அவங்களுக்கு வந்து பாதிக்கும். அவங்க கண்ணுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து படும். நிறைய பேர் தெரியாமல் அந்த குழந்தை பிறந்த ஸ்மெல் அடிக்குமேங்கிறதுக்காக கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கம்ஃபர்ட் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பெரியவங்களோட திங்ஸ்க்கு வந்து கம்ஃபர்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க துணிக்கு கண்டிப்பாக கம்ஃபர்ட் வேணாம். டெட்டால் போட்டு அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு 9th month ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு எப்போ வந்து இடுப்பு வலி வந்தாலுமே நீங்கள் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எந்த பொருளுமே வந்து குழந்தைக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வாங்காதீங்க. அந்த மாதிரி வாங்கி விற்கிறது ஒரு சில பேருக்கு அதை வந்து அந்த ராசியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம குழந்தைக்காக காட்டன் வேஸ்டி, காட்டன் கையிலே அந்த டவல் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வெட்ரு, குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து பைசா போட்டு புதுசாக வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அட்மிஷன் போட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வேண்டாலும் போய் கூட குழந்தைக்கு தேவையான அந்த க்ளவுஸு, ஸ்வெட்டரு எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். குழந்தைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிட்டோம். இதில் எதுவும் மிஸ் ஆயிருந்தால் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் போனோடனே எனக்கு அட்மிஷன் போட்டுட்டு இந்த பால் பவுடர் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம சிசேரியன் பண்ணியிருக்கனால டயர்டாக இருப்போம்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாது, அதனால் பால் பவுடர் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சானிட்டரி பேடு தான் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்டீஸ் வந்து வச்சுருப்பாங்க, அது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. அந்த பேடு மட்டும் நல்லா இருந்தது. நமக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண தையல் வந்து ஆறுறதுக்காக இந்த ஒரு ஆயின்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 times போட்டோன்னா அந்த தையல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும். நல்ல ஒரு சூப்பரான ஆயின்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா சிசேரியன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அந்த மாஸ்க்கு, தலையில் போடுற கேப்பு, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து எனக்கு செட்டாகவே கொடுத்துட்டாங்க. அட்மிஷன் போட்ட உடனே இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை பார்க்கும் போதே எப்படி ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணியாச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. தேங்க்யூ.